தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னையில் பல்வேறு இடங்களில் தமிழக அரசின் உத்தரவை மீறி ஆவின் பால் விலையை அதிகமாக விற்ற 10 சில்லறை விற்பனையாளர்களின் உரிமத்தை ரத்து செய்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உத்தரவிட்டுள்ளார். ஆவின் பால் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைத்து முன்னதாக தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. அனைத்து கடைகளிலும் இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இதன் அடிப்படையில் வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், சூளைமேடு ஆகிய பகுதிகள் உட்பட 11 கடைகளில் அதிகமாக விலை வைத்து விற்றதால் அந்த கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற தவறுகளை சில்லறை விற்பனையாளர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களது உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் ஆவி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளை சிறையில் கைதிகளுக்கு தடுப்பூசி போடும் பணியினை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் உள்ளவர்களுக்கு ஊக்கத்தொகையை அறிவித்தது போல தமிழ்நாட்டின் சிறைகளில் பணியாற்றும் காவலர்களுக்கும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கும் அறிவிப்பை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்று கூறினார். மாநிலத்தின் சிறைகளில் உள்ள கைதிகளில் 1700 பேர் மட்டுமே தாமாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அனைத்து கைதிகளுக்கும் தடுப்பூசி செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அணையிலிருந்து நீரை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னிப்பூ சாகுபடி விவசாயத்திற்காக 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் குமரி மாவட்டத்தில் உள்ள 71,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் கூறினார். குமரி மாவட்டத்தில் தூர்வாரப்படாமல் இருக்கும் பல்வேறு குளங்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்கள் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் தடுப்பூசிகள் கிடைக்க மாவட்ட நிர்வாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் தொற்று அதிகரித்து வருவதால் தேயிலை தொழிற்சாலைகளை 10 நாட்களுக்கு மூடுவது குறித்து தொழிற்சாலை உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், விதிமுறைகளை மீறி விடுதிகளில் தங்கியிருப்பவர்கள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 50 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளையும் அமைச்சர் ஆட்சியரிடம் வழங்கினார். கொரோனாவால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் இறப்புச் சான்றிதழ்களில் சரியான காரணங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம்களை ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மற்றும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசூதி சரவணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கலசப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மருத்துவர்களிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கான சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் இன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகங்களைச் சேர்ந்த செய்தியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆர்வத்துடன் வந்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் வென்டிலேட்டர்கள் இன்று வழங்கப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் விஜயகுமாரிடம் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் வென்டிலேட்டர்களை திண்டுக்கல் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒப்படைத்தனர். ₹70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள், சுமார் 10 கிலோ அளவிலான போதைப் பொருள் இன்று சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் ஜோகனஸ்பர்க் நகரத்தில் இருந்து தோஹா வழியாக சென்னை வந்தடைந்த 2 ஆப்பிரிக்க பெண்களிடமிருந்து இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் ஆசனூர் அருகே காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையில் வழிமறித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக மைசூர் செல்லும் சாலையில் ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து குறைந்து காணப்படுவதால் வனவிலங்குகள் சாலை ஓரம் நடமாடி வருகின்றன. ஆசனூர் சீவக்காய் பள்ளம் அருகே வனப்பகுதியை ஒட்டி சாலையில் நின்று காட்டு யானை ஒன்று அதன் குட்டியுடன் நின்று கொண்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு